அவமதிப்பு, அசைவற்றிரு, கசப்பான ஏதாவது நடக்கும்போது பிறர் சொல்லாலோ செயலாலோ உன்னை தாக்கும்போது பதிலுக்கு பதில் அதே வன்முறையை செய்வதை விட அமைதியுடன் கிளர்ச்சி ஏதுமின்றி அசைக்க முடியாதபடி இருப்பது கோடி மடங்கு கடினமானது. ஒருவன் உன்னை அவமதிக்கிறான், அந்த நிலையிலும் எந்தவிதமான கிளர்ச்சியுமின்றி வெளிப்படையாக மட்டுமன்று முழுவதுமாக அந்த அவமதிப்பினால் சிறிதும் அசைந்து விடாமல் அந்த அவமதிப்பு எந்த விதத்திலும் உன்னை தொட முடியாதபடி நீ இருக்கிறாய். நீ பதில் கொடுக்கவில்லை, எந்த செய்கையும் செய்யவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உன் மீது கொட்டப்படுகிற அவமதிப்புகள் உன்னை கொஞ்சம் கூட உள்ளேயோ வெளியிலேயோ தொடவில்லை. உன்னுடைய இதயம் அதிகமாக துடிக்கவில்லை. உன்னுடைய சிந்தனை சிறிதும் பாதிக்கப்படாமல் அமைதியாக இருக்கிறது. அதாவது உன்னுடைய மனம் பதிலுக்கு அதே அதிர்வை கொள்ளவில்லை. உன்னுடைய நரம்புகள் முறுக்கேறி முறுக்கு தளர பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை உண்டாகவில்லை. இப்படியெல்லாம் உன்னால் இருக்க முடிந்தால் உன்னிடம் இயங்கா நிலை ஸ்டாட்டிக் ஆற்றல் இருக்கிறது என்று பொருள். அவமதிப்பிற்கு அவமதிப்பு, அடிக்கு அடி, கிளர்ச்சிக்கு கிளர்ச்சி கொடுக்க செய்யும் சக்தியை விட இது கோடி மடங்கு அதிக ஆற்றல் வாய்ந்ததாகும்.